वेलकम टू वनिलास वीट किचन इनकी नम्ब सिंपला तक्काली परुप्पु कडायल पाकपोर इतनी ना इन्ना पन्नना तोरम परुप्पु ओर अलग एडुत्तु वेरुम ड्राईया वंदु रोस्ट पन्निक्टें वेरुम वासना वंदा पोदुम अदा तीय विट्टर वेना स्टोव फ्लेमलिये वच्ची नम्म वंदु वर्त्तु एडुत्तुक्कलाम इप्पा ना इन्ना पन्न पोरेना अदा ओर कुक्करला ट्रांसफर पन्नि अदा नार्मला एप्पडि नम्म कळुवोमो रेंडु मूणु तण्णीर कळुविट्टु अदुक्कप्पुरमा ओर 20 मिनिट्स ऊर वच्चिट्टु वेग वेक्क पोरें परुप्प इप्पा परुप्प मुक्कावासी वेग वच्चि एडुत्तिरुक्कोम इदु कूड एन्नल्लाम सेर्क्कलाम पाक्कलाम इप्पो परुप्प मुक्कावासी वेग वच्चाच्चु ना इदु कूड ओरु रेंडु पच्चै मिळगाय ओरु मीडियम सैज वेंगायम் ரெண்டு வந்து नील नीलमा நறுக்கி வச்சிருக்கேன் அது அதுக்கப்புறம் இதுக்கு மெயின் தக்காளி தான் சோ கொஞ்சமா புளி இவ்வளவு சேர்த்தா போதும் அதிகமா வேண்டாம் தக்காளியில வந்து புளிப்பு அதிகமா இருக்குன்ற ஃபீல் பண்ணீங்கனா நீங்க புளி கூட போடவேண்டாம் சோ நாலு தக்காளி அரைஞ்சு வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கறேன் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா வேணாலும் சேர்த்துக்கலாம் சோ இப்ப கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் அதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் வீட்ல அரைச்சது அத வந்து ஒரு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் சோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு 3 விசில் போட்டேன் இப்போ 4 விசில் போடுறேன் அதுக்கு அப்புறம் வெறும் தாளிப்பு தான் அது நாம எப்படியும் பார்க்கலாம் இது வேகட்டும் இப்படி பாத்தீங்கன்னா குக்கருக்கு மேல ரெண்டு டிஷ்யூ பேப்பர் வந்து அதுல நீங்க போட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வெளியில வந்தா அதோட இது ஆயிடும் சோ குக்கரோட மூடி எதுவும் ப்ராப்ளம் ஆகாது உங்களுக்கு கரை ஆகாது அதே மாதிரி உங்களுக்கு நான் எவ்வளவு பருப்பு எடுத்தேன்னு சொல்ல நான் வந்து 1/2 கிலோ பருப்பு எடுத்துர்க்கேன் எங்க ஆழாக்கு இந்த ஆழாக்குல தான் நான் எடுத்தேன் சோ 1/2 கிலோ பருப்பு எடுத்துர்க்கேன் நான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பருப்பு நல்லா எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பரா மசிஞ்சி பருப்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண உங்களுக்கு வேணும் அப்படினா பருப்பு கொஞ்சம் மசியல ஏனா நம்ம வறுத்து போட்டுருக்கோம்ல கொஞ்சம் வந்து நமக்கு வேகறதுக்கு டைம் எடுக்கும் ஒண்ணு விசில் விடுங்க அடி புடிச்சற போது பாத்துக்கோங்க இல்லாட்டி நீங்க மத்தோ இல்ல வந்து அந்த பொட்டேட்டோ மாஷர் இருக்கும் பாத்தீங்களா அத வச்சு நல்லா வந்து ஒரு தடவை கடஞ்சுக்கோங்க கடஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படினு பார்க்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நான் 2 டீஸ்பூன் நெய் ஊத்தி வச்சிருக்கேன் நெய் சூடாயிருச்சு சோ இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு பொரியட்டும் இப்போ நான் வந்து இதல பாத்தீங்களா ஒரு 10 பல்ல பூண்டு வந்து தோலோட இடிச்சு வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் एक्चुअली தோலோட போடிங்கனா புடிக்கலனா தோல் எடுத்துருங்க அதுக்கு அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியா வந்து கொத்தமல்லி வந்து நம்ம வந்து கார்னிஷ் பண்றதுக்கு வச்சிருக்கேன் இப்போ நம்ம பூண்ட சேர்த்து போவோம் பூண்டு நல்லா எண்ணெயில வதங்கணும் அதான் நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் சோ இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்கணும் சீரகம் கண்டிப்பா சேருங்க இது கூட காஞ்ச மிளகாய் உடைச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளவுதான் இதெல்லாம் தாளிச்சு நம்ம இந்த பருப்புல சேர்த்து வச்சிடலாம் இப்போ நம்ம தாளிச்சி நல்லா அதல ஊத்திட்டோம் இன் கேஸ் உங்களுக்கு பருப்பு திக்கா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா சாதத்துக்கு ஊத்தி சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் சோ கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது சப்பாத்தி கூட சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கு கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்து இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அத சேர்த்துக்கோங்க சோ கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு கண்டிப்பா இந்த தால் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வரும் நன்றி